சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றே. அழித்து ஒழிக்க திட்டம் தீட்டினீர், கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். Thank you.
கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழிப்பு ஆண்டவர் ஞாயிறுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு திருவிழிப்பு திருவிழாவிலே நாங்கள் இணைந்து கொண்டு கலந்து கொள்ள வந்திருக்கின்ற இந்த வேளையிலே வளமையாக இந்த விழா புது நெருப்பு எரித்து நாங்கள் ஆரம்பிக்கின்ற நாங்கள் இன்றைய நாளிலே அந்த புதிய தீ எரிக்கப்பட மாட்டாது. ஆனால் நாங்கள் தீயை ஆசீர்வதித்து பாஸ்கா திரியை பின்னிலே இருந்து முன்னுக்கு கொண்டு வருவோம். கொண்டு வருகின்ற அந்த வேளையிலே கிறிஸ்துவின் ஒளியிதோ என்று சொல்லி மூன்று தடவைகள் நாங்கள் பாடுவோம். பாடுகின்ற வேளையிலே நீங்கள் இறைவனுக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் பதிலுரை சொல்ல வேண்டும். முதலாவது, இன்றைய நாள் வழிபாடு ஆனது ஒளி வழிபாடாக இருக்கின்றது. இருளிலே இருந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு நம்பிக்கை என்னும் ஒளியினை ஏற்றி வைத்தார் என்பதனை மரபு ரீதியாக நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக கிறிஸ்துவை ஒளியாக நாங்கள் இந்த பவனி வேளையிலே அழைத்து வருகின்றோம். இரண்டாவதாக, இன்றைய விழாவிலே இரண்டாவது பகுதி வாசக பகுதியாக இருக்கின்றது. வளமையாக இந்த வாசக பகுதியானது மிக நீண்ட வாசகங்களாக ஏழு வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்தும் விசேட விதமாக ஆண்டவர் எவ்வாறு இந்த அழைத்த தேர்ந்தெடுத்த மக்களை இந்த பாஸ்கா கொண்டாடுவதற்காக அவர்களை எவ்வாறு அழைத்து வந்தார் என்பதனை இந்த வாசகங்கள் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. இன்றைய காலத்தினுடைய தேவையை கருதி நாங்கள் அந்த வாசகங்களை சுருக்கி நான்கு வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. அதிலேயும் வாசிக்கப்படுகின்ற வாசகங்களிலே சுருக்கமான வாசகங்கள் தான் இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். மூன்றாவது பகுதியாக மறையுறை முடிந்ததன் பிற்பாடு இந்த வழிபாட்டிலே திருமுழுக்கு வழிபாடு இடம்பெறுகின்றது. வளமையாக புதிய கிறிஸ்தவர்கள் திருச்சபைக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படுகின்ற வேளையிலே அவர்களுக்குரிய திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு நாங்கள் தண்ணீரினை ஆசீர்வதித்து எங்களுடைய ஞானஸ்தான வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்றது வளமையாக இருக்கின்றது. இந்த முறை புதியவர்களுக்கான ஞானஸ்தானம் இங்கே கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கின்ற தண்ணீரை ஆசீர்வதித்து எங்களுடைய ஞானஸ்தான வாக்குறுதியை புதுப்பிப்போம். புதுப்பிக்கின்ற வேளையிலே வளமையாக நாங்கள் பாஸ்கா திரியிலே இருந்து பற்ற வைத்துத்தான் நாங்கள் மெழுகுதிரியை ஏந்தி எங்களுடைய ஞானஸ்தான வாக்குறுதியை புதுப்பிக்கின்ற நாங்கள் இந்த முறை அந்த சடங்கு இடம்பெற மாட்டாது. மாறாக நீங்கள் இந்த பாஸ்கு திரியை நோக்கி உங்களுடைய கைகளை விரித்து கைகளை நீட்டி நான் சொல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த வழிபாட்டினுடைய நான்காவது பகுதி அது வளமை போல காணிக்கையிலே இருந்து ஆரம்பிக்கின்றது நற்கருணை பகுதி. எனவே இன்றைய இந்த வழிபாட்டிலே நாங்கள் நான்கு பகுதிகள் அடங்கியதாக இருக்கின்றது. இந்த வழிபாட்டினுடைய அர்த்தத்தையும் ஆழத்தையும் உணர்ந்து இப்பொழுது நாங்கள் இந்த வழிபாட்டினை ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுது குருவானவர் பின்னுக்கு இருந்து மந்திரித்த ஒளியோடு பாஸ்காத்திரியை ஏந்தியவாறு இங்கே கொண்டு வந்து அதனை வைத்து பாஸ்கா புகழுரையை பாடுவார். அதற்கு பிற்பாடு வாசகங்கள் ஆரம்பமாகும்.
இப்பொழுது நாங்கள் பாஸ்கா புகழுரையை பாட இருக்கின்றோம். இந்த எழுச்சியான இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு விடுதலையை தந்தார் என்பதனை நாங்கள் நினைவு கூறுகின்ற விதமாக இந்த பாடலிலே நாங்கள் இணைய இருக்கின்றோம். நகத்தூதரணி மகிழ்வதாக இப்பினித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக மாபெரும் மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒளிந்ததென்று உணர்வதாக இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூறுவதாக எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோவில் எதிரொளித்து முழங்குவதாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாரா லே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். குப்புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதயப்பற்றுதலோடும் முழுமனதோடும் பயாரப்பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றுமுள்ள தந்தைக்கு ஆபத்துக்குரிய கடன் சீட்டை தொந்திய இரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே அனுசுமரியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது இரட்சத்தால் நம்பிக்கையாளர் நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. காலத்திலும் முன்னோரான இஸ்ரவேல் மக்களை நீர்த்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நினையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் பூவுலகெங்கும் என்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் கூட்டி சேர்ப்பது இந்த இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராக எழுந்ததும் இந்த இரவிலேதான். ஏனெனில் இத்தகைய மீட்பின் பயனை ஆயாம் பெறாவிடனும் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீரம் வந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது.
அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு தின்னமாய் தேவைப்பட்டது. துணை மாண்பு மிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவே, பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் அறிய மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நாள் மகிழ்வுற இரவும் மொழி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்து. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோருக்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே அருள் பொழியும் இவ்விரவில் மது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பிலான மெழுகிலிருந்து உருவான திரியை புனிதப்படுத்தி அவையின் தன் பணியாளரின் கையால் மிகச்சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இவனின் மாட்சிக்காக செந்திடலாய் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்துகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கெடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்து மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான் எனவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்றப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவள்ளி எழும்போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோது மறையாத இந்த விடிவள்ளி உம் திருமகன் கிறிஸ்து இயேசுவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். இப்பொழுது நாங்கள் இறைவார்த்தை வழிபாட்டுக்குள்ளே செல்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவெளிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறை வார்த்தையை கேட்போமாக. கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம்மை இறைவன் இட்டு செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரை வியத்தகு முறையில் படைத்தீர், அதனினும் வியத்தகு முறையில் மீட்டருளினீர். நாங்கள் மெய்யறிவுடன் பாவ நாட்டங்களை உறுதியாய் எதிர்த்து நின்று முடிவில்லா மகிழ்ச்சிக்கு வந்து சேரும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்திருந்து முதலாவது வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தது. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நாம் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணுலகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துடை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். நீவிர் பூவிலகை அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர், அது என்றென்றும் அசைபுறாது. அதனை ஆழ்கடல் ஆடேன மூடியிருந்தது, மலைகளுக்கும் மேலாக நீர்த்துருள் நின்றது. பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுக்கள் சுரக்கச் செய்கின்றீர், அவை மலைகளிடையே பாய்ந்தோடும். நீரூற்றுக்களின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டிக் கொள்கின்றன, அவை மரக்கிளைகள் நின்று இன்னிசை இசைக்கின்றன. உம் மேலறைகளில் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர், உம் செயல்களின் பணியால் பூவிலகம் நிறைவடைகின்றது. கால்நடைகளுக்கென புல்லை முளைக்கச் செய்கின்றீர், மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர். ஆண்டவரேயும் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. என் உயிரே, நீ ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே
உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 தொடக்கம் 15 வரை அதிகாரம் 15 வசனம் 1. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அள வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ராயேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை. இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ராயேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ராயேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ராயேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ராயேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கேட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. பலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலை புலியச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ராயேலரிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்து ஓடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்கள். இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியில் நின்று இஸ்ராயேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ராயேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ராயேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு.
பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேற்றுவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏற்றி போற்றுவேன். ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். போரில் வல்லவர் ஆண்டவர், ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆண்டவருக்கு நான், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரேயும் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரேயும் அது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரேயும் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். ஆண்டவர் மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அரும் செயல்கள் எக்காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓரினத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றீர். எனவே உலகமாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்திருந்து மூன்றாவது வாசகத்திற்கு செய்வோம். மூன்றாம் வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 36, வசனங்கள் 16, 17, 18, 28 காண. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாருடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகளெல்லாம் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தை கேட்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே,
இஸ்ரவேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாருடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிலெல்லாம் கூறி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டினையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயற்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள் வாக்கு. பதிலுரை பாடலாக, கடவுளே என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கிறது. கடவுளே என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கிறது. கடவுளே என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கிறது. என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீதும் தாகம் கொண்டுள்ளது. எப்போதும் நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன். கடவுளே என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கிறது. மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இதயத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. கடவுளே என் நெஞ்சம் கலைமான் போல உமக்காக ஏங்கி தவிக்கிறது. உம்மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே என் கடவுளே யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழுவேன். கடவுளே என் நெஞ்சம் கலைமான் போல ஏங்கி தவிக்கிறது. எழுந்து நிற்போம். இப்பொழுது நாங்கள் பழைய ஏற்பாட்டு வாசகங்களை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் எவ்வாறு இந்த இஸ்ரவேல் மக்களை சாவின் பிடியிலே இருந்து அவர் அழைத்து வந்தார். தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக அவர் அவர்களை கூட்டி சேர்த்தார் என்பதனை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் வல்லமையை உணர நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே சற்று நேரம் எங்களுடைய கரங்களை குவித்து கண்களை மூடி நாங்கள் மன்றாடுவோம். எங்களுக்காக பாடுபட்ட இயேசு, எங்களுக்காக இறந்த இயேசு, மூன்றாம் நாளிலே அவர் கல்லறையை விட்டு
வெளிக்கொணரப்பட்டார். பாவ நிலைகளிலே இருந்து கடந்து புதிய வாழ்வுக்கு எங்களை அழைத்து வருவதற்காக அவர் கல்லறையிலே இருந்து புறப்பட்டார். அந்த இரவைத்தான் நாங்கள் இப்பொழுது நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திலே உதிர்க்க வேண்டும், எங்களுடைய அவர் சீடர்களுக்கு கொடுத்த சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்தவர்களாக உயிர்த்த ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வரவேற்று இப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த உன்னதங்களிலே என்கின்ற கீதத்திலே நாங்கள் பங்கு பெற்றுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம்மையே, வாழ்த்துகின்றோம் இறை இவனே. உமக்கு கராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யா. உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவல்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனேணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனா ஜெனித ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திருச்சம்மே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே எம் அன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் ஏனனில் இயேசு கிறிஸ்து நீரொருவரே தூயவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர் வைக்கின்றேன். உமது திருகவையில் அனைவரும் சொந்த மக்கள் என மனப்பாங்கை தூண்டி எழுப்பியறளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். அமர்ந்திருந்து புதிய ஏற்பாட்டு வாசகத்திற்கு செவிமடைப்போம்.
இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமணத்திலிருந்து 4:6 3:11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமூலுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களை வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும், ஏனெனில் இறந்தோர் பாவத்தின் நின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. எழுந்து நிற்போம். தப காலத்திலே அல்லேலூயா கீதம் பாடப்படுவது இல்லை. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே நாங்கள் இந்த அல்லேலூயா கீதத்தினை நாங்கள் பாட இருக்கின்றோம். எனவே ஆர்ப்பரிப்போடு இந்த கீதத்திலே நாங்கள் இணைந்து கொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் நல்லவரே அவர். என்றென்றுமுள்ளது அவர் இரக்கம், என்றென்றுமுள்ளது அவர் இரக்கம் என்று ஈஸ்டாயேலினம் சாற்றட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் அவரின் வலது கரம் என்னை நிலை நிறுத்தியது. ஆண்டவர் அவரின் வலது கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தும் ஒளியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை உரைப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம்.
ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறு ஒரு மரியாவும் கல்லறைக்கு பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கின்றார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நாங்கள் குறுமடத்திலே படிக்கிற நாட்களிலே காலையிலே எங்களுக்கு மெடிடேஷன் டைம் இருக்கின்றது. இந்த மெடிடேஷன் டைம் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் என்றாலும் வரும். மார்னிங் ப்ரேயர் முடிய மாசுக்கு இடையில 40 மினிட்ஸ் வரும். சில நேரத்தில் இந்த டைமில் நித்திரை கொள்ளுவார்கள். சொல்ல மாதிரி கிடையாது, தூக்கம் வர்ற நேரத்தில் தூங்கி தூங்கி விழுகிறது வழக்கம். ஒரு முறை ஒரு அவர் நல்லா முழித்திருந்தார் போலடக்கு. திருப்பலியிலே நற்செய்தி வாசகம் வாசித்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு அருட்சகோதரர் நின்றவர் திடீரென்று கீழே விழுந்து விட்டார். விழுந்த உடனே எல்லாரும் ஓடி போய் அவரை தூக்கினோட தூக்கி கொண்டே வெளியால் வச்சு என்னண்டு கேட்க, நான் நித்திரை தூங்கி விழுந்துட்டேன், ஆனால் நான் மயங்கின மாதிரி கிடக்கிறேன், அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு சொல்லுங்கள் என்னென்று சொன்னால் ஃபாதர்மாருக்கு தெரிஞ்சா பிரச்சனையாக போயிருமென்று சொல்லி. இப்பொழுது இந்த எனக்கு என்ன ஞாபகம் என்று சொன்னால், கனவே தூக்க கலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கும் தூக்க கலக்க மாதிரி தான் கிடக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு ஈஸ்டர் பூசையில் ஒரு பாட்டில் ஒரு கலகலப்பு இல்லாத மாதிரி எல்லாரும் முகத்தை மூடி கட்டிக்கொண்டு அந்த எப்படா முடியும், இல்லாத எப்படா நாங்கள் தூங்கி விழுவோம்ன்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் உசாராக இருங்கள், நானும் கொஞ்சம் உசாராக இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இறப்பு என்பது எங்களுடைய வாழ்விலே இரண்டு விதமாக இடம்பெறுகின்றன. ஒன்று சாதாரணமான இறப்பு, சில இறப்புகள் வந்து அகால மரணங்களாக இருக்கின்றன, அது எங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இறக்கிறதுக்கும் அகால மரணம் அடைகிறதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த அகால மரணம் அடைகின்ற வேளையிலே எங்களுக்குள்ளே ஒரு பயம் பெறும். என அந்த பயம் பெறும், இவருடைய பொருட்களை வைத்திருப்பது பயமாக இருக்கும், அவர் எங்களுக்குள்ள வருவாரோ கதைப்பாரோ அல்லது ஏதாவது செய்வாரோ என்று சொல்லி ஒரு பயம் உண்டு பெறும். அகால மரணம், அதாவது வந்து ஒரு ஆள் சித்திரவதை செய்யப்பட்டு அல்லது ஒரு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்படுகின்ற வேளையிலே, ஜூதர்களை பொறுத்தவரையிலே ஒரு மனுஷன் உண்மையான ஒரு நல்ல சாவு சாக வேணும் என்று சொன்னால் அவர்கள் மூன்று விடயத்தை பார்க்கின்றார்கள். ஒன்று வந்து அவனுக்கு நல்ல வயது இருக்கணும், முதிர்ந்த வயதுடையவனாக இருக்க வேணும். ரெண்டாவது அவன் வந்து ஒரு சாதாரணமாக இறக்க வேண்டும். மூன்றாவது வந்து அவனுக்கு ஒரு சொந்தமான ஒரு கல்லறை இருக்க வேண்டும். யூதர்களுடைய கணிப்பிலே பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய சாவு ஒரு பயங்கரமான சாவு, ஒரு நல்ல சாவு அல்ல.
அது ஒரு கெட்ட சாவு யூதர்களுடைய சிந்தனையின்படி பார்க்கின்றபடி. ஏனென்றால் இயேசுவுக்கு 33 வயது வாழ வேண்டிய வயது. இன்னுமாக பார்க்கின்ற வேளையிலே அவருடைய இறப்பை நாங்கள் நேற்று முந்தினத்திலே சிந்தித்தோம். எவ்வளவு கொடூரங்களையும் எவ்வளவு சித்திரவதைகளையும் அவர் அனுபவித்தார் என்று சொல்லி. இன்னுமாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த இயேசுவுக்கு என்று சொல்லி ஒரு சொந்தமான கல்லறை இருக்கவில்லை. அவர் இன்னொருவருடைய கல்லறையிலே தான் அடக்கம் செய்யப்படுகின்றார். எனவேதான் அந்த இயேசுவினுடைய சாவு என்பது ஒரு அசாதாரணமான ஒரு சாவாக, அது ஒரு நல்ல ஒரு சாவாக அவர்களாலே கருத முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த ஒரு அசாதாரணமான அல்லது ஒரு கெட்ட சாவு என்று கருதப்படுகின்ற அந்த யூத இனத்துக்குள்ளே நடைபெற்ற இந்த சாவு ஒரு வரலாறாக மாறியது. எப்படி என்று சொன்னால், அது உயிர்ப்பிலேதான் அது ஒரு வரலாறாக மாறியது. இயேசு அன்று இறந்து அவர்களாலே கொலை செய்யப்பட்டு அப்படியே போயிருந்தார் என்று சொன்னால் இயேசுவை பற்றி பெருசாக ஒருதரும் கைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் திரும்பி பார்ப்பதற்கு, இயேசுவை பற்றி கதைப்பதற்கு, இயேசு ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கு இந்த உயிர்ப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இயேசு உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக இந்த ஒரு சாவான ஒரு கெட்ட அந்த நாளை, அந்த சாவை அவர் வெற்றியின் நாளாக மாற்றினார், மாட்சியினுடைய நாளாக மாற்றினார், மீட்பினுடைய நாளாக மாற்றினார், வெற்றியின் நாளாக அவர் மாற்றுகின்றார். எதனாலே என்று சொன்னால், அவருடைய உயிர்ப்பின் மூலமாக. இதனால் தான் தூய பவுலடிகளார் சொல்லுகின்றார், கிறிஸ்து இயேசு உயிர்க்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசம் பொய்த்த ஒரு விசுவாசமாக போய்விடுகின்றது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நிலை வாழ்வு உண்டு உண்டு, இறந்தத பிற்பாடு எங்களுக்கு வாழ்வு ஒன்று உண்டு என்பது நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விடயமாக போகின்றது. கிறிஸ்தவர்களாக எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய எதிர்நோக்கு, நாங்கள் இந்த உலக வாழ்வை முடித்துவிட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்வு ஒன்று உண்டு, அதற்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக நாங்கள் அந்த வாழ்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். கிறிஸ்து இந்த பாஸ்கா மறைப்பொருளிலே பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக எங்களுக்கு பெற்றுத்தந்த மீட்பிலேதான் அந்த நிலை வாழ்வு அடங்கி இருக்கின்றது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக விசுவாசிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் இந்த உயிர்ப்பு என்பது எங்களுடைய வாழ்விலே ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுக்கு இன்னொரு வாழ்வு உண்டு என்று சொல்லி, எனவே இந்த மாபெரும் இந்த வரலாற்று நிகழ்வினை நாங்கள் நினைவு கூர்ந்து இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த உயிர்ப்பு விழா எங்களுக்கு தருகின்ற செய்தி என்ன? இரண்டு விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஒன்று வந்து, எங்களுடைய உயிர்ப்பு விழாவிலே நாங்கள் பழைய பாவ நிலைகளிலே இருந்து நாங்கள் கடந்து செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே பல விடயங்கள் எங்களை கடந்து செல்லுகின்றன. இந்த இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் எகிப்திலே இருந்து கடந்து செல்லுகின்றார்கள். பாலைவனத்திலே இருந்து அந்த கடந்து செல்லுதல் எதை குறித்து நிற்கின்றது என்று சொன்னால், அவர்கள் ஒரு விடுதலையை நோக்கி புறப்பட்டு செல்லுகின்றார்கள். இன்றைக்கு நாங்களும் இந்த கடந்து செல்லுகின்ற இந்த நிகழ்விலே, இந்த உயிர்ப்பு விழாவிலே நாங்களும் ஒரு விதமான விடுதலையை தான் நோக்கி செல்லுகின்றோம். அது என்ன விடுதலை என்று சொன்னால், பாவத்திலே இருந்து விடுவிக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதுதான் இந்த கடத்தல் விழா, பாஸ்கா விழாவாக இருக்கின்றது. போன பெரிய வியாழனிலே அருத்தந்தை எல்மோ அடிகளார் சொன்ன மறையுரையிலே அவர் சொன்னார், நாங்கள் கடந்து போகின்றோம், எல்லாத்தையும் கடந்து போகின்றோம். உயிர்ப்பு விழாவா, பெரிய வெள்ளியா, பெரிய வியாழனா, அது கடந்து போகின்றது. ஆனால் நாங்கள் எங்கே நிற்கின்றோம்? நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலே இருந்து இருக்கின்றோமா? அதுதான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பல வேளைகளிலே இது தலைகளாக நடக்கிறது பாருங்கள். ஏனென்று சொன்னால், இந்த 40 நாளும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் நல்லாக ஒருத்தல் இருப்போம், நல்ல நோன்பு இருப்போம், சபம் செய்வோம், தர்மம் செய்வோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் என்று வருகின்ற வேளையிலே அது ஒரு கொண்டாட்டமாக மாறுகின்றது. கொண்டாட்டமாக மாறைக்க நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அந்த பாவ நிலையிலே இருந்து நாங்கள் புதுப்பித்து வருகின்ற அந்த தன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை போடுகின்றோம். முடிகின்றது எங்களுக்கு, அந்த எங்களுடைய ப்ரெப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சுன்னு வந்து நாங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்கு வந்துட்டோம். கொண்டாட்டத்துக்கு வந்தோடனே என்ன செய்வோம், பழசெல்லாம் மறந்து போச்சு, அங்கே பிடிச்ச எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்கே போடுறது, உயிர்ப்புக்கு பின்பாடு முழுக்கையையும் செய்கிறது.
அது அல்ல எங்களுடைய கடந்து போகின்ற வாழ்க்கை. இந்த உயிர்ப்பு வாழ்க்கை என்பது எங்களுடைய பாவ வாழ்விலே இருந்து நாங்கள் மறுரூபம் எடுக்கின்ற வாழ்வாக இருக்கின்றது. இந்த தவக்காலத்திலே எங்களுக்கு தரப்பட்ட அந்த தயாரிப்பு காலங்கள் இந்த உயிர்ப்பு வாழ்விலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகருவதற்காக எங்களுக்கு தரப்பட்ட நாட்கள் என்பதனை நாங்கள் ஒரு பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. ஈஸ்டர் கொண்டாட வேண்டியதுதான், மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாட வேண்டியது. அது பாவம் செய்வதற்கு எங்களுக்கு லைசன்ஸ் தருவதில்லை. இனிமேல் நீங்கள் பாவம் செய்யலாம், இனிமேல் நீங்கள் ஆண்டவரை தேட தேவையில்லை, இனிமேல் நீங்கள் சபம் செய்ய தேவையில்லை, இனிமேல் நீங்கள் நோன்பு இருக்க தேவையில்லை என்று சொல்லி உங்களுக்கு உறுதி தருகின்ற ஒரு விழா இது அல்ல. மாறாக புதிய வாழ்வுக்கு நாங்கள் இட்டு செல்லுகின்ற ஒரு வாழ்வாக, விசேட விதமாக நாங்கள் பல தடவைகளிலே ஏன் இந்த பழைய வாழ்வுக்குள்ளே நாங்கள் திரும்பி செல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலை தியானத்திலே நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சொன்னார், தாகமாக இருக்கின்றது என்று சொல்லி. அந்த தாகம் என்னென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தேவையாக இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தேவையாக இருக்கின்றது. விசேட விதமாக இந்த லாக்டவுன்ல இருக்க எப்படா ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அது அவசியம், மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு ஃபன் அவசியம், மகிழ்ச்சி அவசியம். ஆனால் இவைகள் எங்களுக்கு முழுமையான நிறைவை தருவது இல்லை. முழுமையான நிறைவை எது தரும் என்று சொன்னால், அது கிறிஸ்துவாக இருக்கின்றது. யோவான் செய்தி 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், என் மீது நம்பிக்கை கொள்ளட்டும், அவர்களுக்கு நான் பருக கொடுப்பேன். அது எதுவென்று சொன்னால், தூய ஆவி தருகின்ற அந்த வாழ்வு என்று சொல்லி சொல்லுகின்றார். எனவே நாங்கள் கொண்டாட வேண்டியது வெளி ஆடம்பரம் அல்ல, அது மட்டுமல்ல, கொண்டாடத்தான் வேணும், கொண்டாட்டம் தேவை வாழ்க்கையிலே. ஆனால் அதையும் தாண்டி எங்களுடைய வாழ்விலே ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சியை, அந்த நிலையில்லா வாழ்வினை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக ஏங்குகின்றவர்களாக, கிறிஸ்துவை தேடுகின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இந்த உயிர்ப்பினுடைய வாழ்வுக்கு, நாங்கள் சாட்சிய வாழ்வுக்கு செல்லுகின்ற வேளையிலே பல விடயங்களை எங்களுடைய வாழ்விலே இருந்து அகற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பல விடயங்கள் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. இன்றைய வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை வைத்துவிட்டு ஒரு பெரியதொரு கல்லொன்று கல்லொன்று மூடி வைத்தார்கள். தூய அகஸ்தினார் சொல்லுகின்றார், அந்த கல்லு புரட்டப்பட்டது. அந்த கல்லு புரட்டப்பட்டிருக்கின்ற வேளையிலே ஏன் புரட்டப்பட்டது என்று சொன்னால், சீடர்கள் ஏ பேதுரு உள்ளே சென்று பார்த்தார், அங்கே இயேசுவினுடைய உடலை காணவில்லை, நம்பினார். எதற்காக புரட்டப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் உள்ளே சென்று பார்த்து நம்புவதற்காக. இன்று பல விடயங்கள் இந்த உயிர்த்த இயேசுவை எங்களுடைய வாழ்விலே அனுபவிப்பதற்கும், அந்த உயிர்த்த இயேசுவிலே உண்மையான நம்பிக்கை கொள்ளுவதற்கும் எங்களுக்கு பல விடயங்கள் தடையாக இருக்கின்றன. இந்த கல்லறையை புரட்டி போட்டிருக்கின்ற அந்த கல்லு போல எங்களுடைய வாழ்விலே முன்னுக்கு நிற்கின்றன. அவற்றை நாங்கள் புரட்டி எடுக்கின்ற வேளையில தான், அவற்றை நாங்கள் நீக்குகின்ற வேளையில தான் இந்த உயிர்த்த இயேசுவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த தடைகள் நாங்கள் சேகரிக்கின்ற பொருட்களாக இருக்கலாம், பொருட்கள் மீதான ஆசைகளாக இருக்கலாம், எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே இருக்கக்கூடிய ஆசைகளாக இருக்கலாம். இவையெல்லாம் இந்த பொருள் ஆசை, இந்த உலகத்தின் மீது கொள்ளுகின்ற அந்த பற்று, ஆண்ட உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் கண்டு கொள்ளுவதற்கும், அவர் தருகின்ற அமைதியை நாங்கள் சுவைத்து கொள்ளுவதற்கும் தடையாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, எனவேதான் நாங்கள் இந்த உயிர்ப்பு விழாவை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே, முதலாவது கிறிஸ்து எங்களுக்கு அந்த உயிர்ப்பின் மூலம் எங்களுக்கு தந்த விடயம் என்னவென்று சொன்னால், அது நிலையில்லாத வாழ்வு. அந்த நிலையில்லா வாழ்வை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்விலே இருந்து கடந்து வருகின்றவர்களாக, எங்களுடைய இவ்வுலக ரீதியான பற்றுக்களிலே இருந்து நாங்கள் விடுபட்டு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே நம்பி ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்ற வேளையில தான் நாங்கள் இந்த உயிர்த்த இயேசுவை எங்களுடைய வாழ்விலே அனுதினமும் கண்டு கொள்ள முடியும். இன்னுமாக அந்த உயிர்த்த கிறிஸ்துவுக்கு நான் ஒரு சாட்சியாக, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு நான் ஒரு சாட்சியாக மாறுவதற்கு இன்றைய நாளிலே நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த மகிழ்ச்சியான அந்த நாளிலே மகதலா மரியாள் சென்று ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதனை அறிவித்ததை போல,
நாங்களும் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை எடுத்து கூறுவோம். அவ்வாறு நாங்கள் கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த அமைதி சந்தோஷம் எங்களுடைய வாழ்விலும் நிலைத்து நிற்கும். ஆமேன். மிக்கவர்களே, நம் சகோதர சகோதரிகளுக்கு புனித எதிர்நோக்கு உண்டாக நமது ஒருமித்த வேண்டுத நாள் துணை புரிவோமாக. இந்த வேளையிலே நாங்கள் திருமுழுக்கு வழிபாட்டுக்குள்ளே நாங்கள் நுழைய இருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே நாங்கள் இந்த தண்ணீரை, திருமுழுக்கு வள கொடுக்கின்ற இந்த தண்ணீரை நாங்கள் ஆசீர்வதிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமூலுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் படைப்பு பொருளான இத்தண்ணீருக்கு கனிவுடன் ஆசி வழங்க நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. இறைவா, அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையினால் செயலாற்றுகின்றீர். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெருவெள்ளத்தினை புதுப்புறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகி அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பாரபோனின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நினையாமல் கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்க செய்தீர். இறைவா, திருமகன் ஜோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விலாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். உமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள செய்தருளும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ நிலையை கழுவ பெற்று
தூய ஆவியாராலும் புதுப்பிறப்பு அடைந்து எழுந்து தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதும் தூய ஆவியாரின் ஆற்றலை உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இணைந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தழுவார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனிதனத்தோடு நீர் செய்த இருந்த புதிய உடன்படிக்கையை விரைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரைவடைந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிக்கு புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவிவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயற்பாடுகளை முடிவடைத்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திருவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எங்களுடைய கரங்களை இந்த பாஸ்கா திரியின் மீதியவர்களாக உங்களுடைய ஒரு கரங்களை நீட்டிக் கொள்ளுங்கள். எனவே சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமீன். உலகின் ஒளியே இறைவா, சாவை வென்று வெற்றி வீரனாய் நீர் பவனி வந்ததை போன்று நாங்களும் எமது அன்றாட வாழ்விலே வருகின்ற துன்பங்கள் வேதனைகள் சிலுவைகளை கண்டு துவண்டு விடாமல் அவற்றை துணிவோடு போராடி வெற்றி கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார்,
பொது நிலையினர் அனைவரும் உம் திருமகனின் உன்னத தூதுவர்களாக செயலாற்ற உதவுமாறு உயிர்த்த இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக மீட்பரே இறைவா, உயிர்த்த இயேசுவின் பாஸ்கா திருப்பலியில் பங்கு பெற்றும் நாங்கள் அனைவரும் உயிர்த்த இயேசுவில் விசுவாசம் கொண்டு பழைய பாவம் நிறைந்த வாழ்விலிருந்து புத்துயிர் பெற்று உமது உயிர்ப்பின் ஒளியினால் பலமான எதிர்கால வாழ்வை பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலை வாழ்வு தரும் ஊற்றாகிய எம் இறைவா, கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளின் மக்களை கண்ணோக்கி அருளும். அவர்கள் அனைவரும் விரைவில் குணமடையவும் இந்நோய் முற்றிலும் நீங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தையே, நம் திருச்சபையில் இருந்து மக்களை வழிநடத்திய வணக்கத்துக்குரிய தந்தை ராயப்பு யோசேப் அடிகளாரும், கலைகளுக்கெல்லாம் கலை சேர்த்த தந்தை மரிய சேவியர் அடிகளார் அவர்களும் எம்மிடையே இருந்து எம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்களில் வழிநடத்தல் ஊடே எம் பணி தொடரவும் அவர்கள் ஆன்மா சாந்தி பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். கரங்களை குவித்து கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். உயிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு நிறைவான ஆசீரை தரும்படியாக, நிறைவான அமைதியை தரும்படியாக, நாங்கள் அவரிலே நிறைவான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுவதற்கு வரத்தை தரும்படி மன்றாடுவோம். அமைதி இழந்து வாழுகின்ற சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். அவர்களுடைய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ள முடியாமல் வீடுகளிலே இருந்து பங்கு பெறுகின்றவர்களை நினைத்து மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, உம்முடைய திருமகன் சாவை வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்தார் என்பதனை நாங்கள் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே, நீர் எங்களுக்கு தந்த மீட்பினை நாங்கள் சுபீகரித்துக் கொள்வதற்கு தேவையான வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்தரலும். இன்னுமாக நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்த எங்களுடைய தேவைகள் வேண்டுதலுக்கு கனிவாக செவிசாய் தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துறை நிறைவா நீர் வாழ்த்தப்படுவீராக. ஏனில் வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலே நிறைவா நீர் வாழ்த்தப்படுவீராக. எனது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, தூய காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இந்த இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் பாவங்களை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஹோசன்னாம். ஆண்டவர் பேரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசன்னாம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்றி உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருகவியின் நினைவு கூந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயர் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழு மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். எழுந்து நின்று இன்றைய நாள் நாங்கள் என்னென்ன தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டிருக்கின்றோமோ அவற்றை மௌனமாக ஒப்புக் கொடுப்போம். இறைவனுடைய உயிர்த்த கிறிஸ்துவினுடைய சமாதானம் எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருக்கும்படியாக மன்றாடி அவரங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளை சொல்லி மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை, உயிர்த்தாண்டவர் தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்து நிற்போம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது